ஹாய் கைஸ், ஐ எம் பாலாஜி, மிஸ்டர் கேபி பேர்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ பட்ஜிஸ் கேஜ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கலாமா இல்லை வெளியே வைக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். கைஸ், காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் கேஜ் வந்து எப்போவுமே வெளியே தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ தனியாக ஒரு கேஜ் வந்து இப்போ ஒரு பேர் வச்சுருக்கோங்க இல்லை ரெண்டு பேர் வச்சுருக்கோங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியும் வச்சுருப்பாங்க உள்ளேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து எங்கே வச்சாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சா பேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்காது. இப்போ வெளியே வச்சனாக்கா அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீடமாக இருக்க மாதிரி இருக்கும், வெளியே வந்து அதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் கிளி இல்லை சிட்டுக்குருவிங்க இந்த மாதிரி குருவிங்க எல்லாம் வெளியே வந்து பறந்து போகும். ஸோ இந்த காக்கா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பறந்து பார்க்கும்போது அதுக்கும் வந்து வெளியே இருக்கும் போது இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி அது ஃபீல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து கேஜுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த கேஜும் வீட்டுக்குள்ளே வச்சனாக்கா அது இன்னும் ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, வெளியே வைங்க. வெளியே வச்சிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், அதே போல் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அது எக் வைக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும் போது சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டில் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து பேர் ஆக போகுதுன்னா அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுனால சவுண்டு வரும். ஸோ அதனால் பேர்ட்ஸ் வந்து பயப்படும், பயப்படுறதுனால அது பேர் கூட ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அவ்வளோ வைக்காதீங்க, வெளியே வைங்க. இப்போ காலனி ப்ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கேஜாக தான் செட் பண்ணுவாங்க. காலனி ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க, வெளியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெளியே வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த காலனி ப்ரீடிங்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க மாதிரி இருக்கும். அது கேஜுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வந்து பேர்ட்ஸ் எல்லாமே பறக்கிறதுனால ஹாப்பியாக இருக்கும். இப்போ மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த சாரில் அடிக்கும், அந்த மழை தண்ணிலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வலையில் வந்து எல்லாம் நிற்குங்க, அந்த சார்லேயே அது வந்து குளிக்குங்க. அந்த பேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது, இப்போ நம்ம கேஜ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ரெயின் வந்தாலும் தெரியாது, ரொம்ப அது வந்து சேட்னஸ் ஆகிடும். அது லைஃப் டைமும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. அந்த ரெய்னி சீசனில் சொன்ன மாதிரி அந்த மழையில் நிலையும் போதுனா பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கும், எல்லா பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா நலிஞ்சிருக்கும். அந்த காலனி ப்ரீடிங்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தட்டில் வந்து நம்ம தண்ணி வச்சுருவோம், அந்த தண்ணிலையும் குளிச்சுட்டு அந்த மழை சார்லேயும் குளிச்சுட்டு பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியே வைங்க. இப்போ நீங்கள் கேஜை பொறுத்த வரைக்கும் காலனி ப்ரீடிங்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கீழே வைக்கலாம், செப்பரேட் கேஜ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் வைக்கணும், அது வந்து கீழே வந்து அவ்வளோ வைக்கக்கூடாது. இப்போ நம்ம டாக்லாம் வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா கேட்டு டாகு இந்த மாதிரி வளர்க்கும் போது அந்த கேஜுக்கிட்டே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேஜ் வந்து சோலோ கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மேலே எடுத்து வச்சுருங்க. இப்போ காலனி ப்ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா அது கீழே வச்சா இது ஆகாது, ஏன்னா பெரிய கேஜாக இருக்கிறதுனால அது வந்து டாகும் கேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக ஒரு செப்பரேட் கேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஹைட்டாக தான் தூக்கி வைக்கணும். மோஸ்ட்டாக நீங்கள் வீட்டு உள்ளே மட்டும் கண்டிப்பாக கேஜை மட்டும் ஃபிட் பண்ணாதீங்க, வெளியே எப்போவுமே வைங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மாடி மேலே வந்து கேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மாடி மேலே வச்சுருந்தாலும் அது வந்து ரொம்ப நிழலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மாடி மேலே வந்து நம்ம கேஜ் மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம்னா மேலே வந்து ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு வந்துடுவாங்க வெயில் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த வெயில் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனல் அடிக்கும், அந்த அனல்லையே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் வந்து பேர்ட்ஸ் கேஜை பார்த்திங்கன்னா மாடி மேலே வைக்காதீங்க, அதே போல் வீட்டுக்குள்ளேயே வைக்காதீங்க. நீங்கள் மாடி மேலே வச்சாலும் அதுக்கு வந்து அந்த வெயில் அனல் வந்து அவ்வளோ வராமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் வந்து கேஜ் மட்டும் வச்சுட்டு அந்த ஷீட்டு மட்டும் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்து கேஜ் வந்து வச்சுருக்காதீங்க. அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட காலனி ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா வெளியே தான் வச்சுருப்போம், அது பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, கொய்யா மரம். ஸோ அது வந்து நிழலாக இருக்கிறதுனால அந்த பேர்ட்ஸ் வந்து வெயில் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அந்த பேர்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா வெளியே இருக்கிறதுனால. கைஸ், நீங்கள் வந்து கேஜை வந்து வெளியே வச்சுருந்தா பேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் இந்த மாடி மேலே வந்து அவ்வளோ வைக்காதீங்க. நம்ம கேஜ் வந்து வெளியே வச்சுருந்தோன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடிக்கு போய் பார்க்கலாம். இதுவே மாடி மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ போக மாட்டீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் போய் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சுதுன்னா நீங்கள் வந்து அது கண்டுக்க கூட மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து டெய்லி பார்க்குற மாதிரி வைங்க, ஏன்னா அது வந்து மறைமுகமாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேர்ட்ஸுக்கு. அது ஃபுட்டு எடுக்குதா இல்லை எடுக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது மேலெலாம் இருந்ததுன்னா. அதே போல் உள்ளே இருந்தாலும்
அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். வெளியே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜை வந்து வெளியே ஃபிட் பண்ணுங்கள். அப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். காய்ஸ் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பேர்ட்ஸ் வந்து எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ கேஜ் வந்து உள்ளே வைக்கலாமா வெளியே வைக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை, ஸோ கேஜ் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சாலும் ஸோ அந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து டெய்லி பாருங்கள். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அது ஃபுட்டு வந்து எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த மாதிரி பாருங்கள். ஸோ அப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ரொம்ப அதோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து வெளியே வந்து கேஜ் வைக்கிற மாதிரி இடம் இருந்தால் வைங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வளங்க. ஸோ நான் வந்து வெளியே வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களோட இடம் வசதி வந்து பேர்ட்ஸ் வளர்க்க முடியுமோ ஸோ அங்கே வந்து நீங்கள் வளங்க. வீட்டுக்குள்ளே வச்சா கொஞ்சம் லைஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் வெளியே தான் வச்சாகணும். காய்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.